ஒரு செவ்வகத்தில் எத்தனை பக்கங்கள் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ஒரு செவ்வகத்துல பாத்தீங்கன்னா, செவ்வகத்தை வரைஞ்சு காமிக்கிறேன், இதுதான் செவ்வகம். இதுல எத்தனை பக்கங்கள் இருக்கும்? சாதாரண விஷயம்தான், ஒரு பக்கம், ரெண்டு பக்கம், மூன்று பக்கம், நாலு பக்கம் இருக்குமா? இதுதான் சரியான விடை, நான்கு பக்கங்கள் இருக்கும். இதே மாதிரி சதுரத்துக்கு எத்தனை பக்கங்கள் இருக்கும் கேட்டா என்ன பண்ணுவீங்க? சதுரத்தை வரைஞ்சு பாருங்க, ஒரு பக்கம், ரெண்டு பக்கம், மூணு பக்கம், நான்கு பக்கம். சதுரத்துக்கு எப்பயுமே நாலு பக்கங்கள் தான். அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா நாலு அப்படின்றதான் சரியான விடை. ரெண்டாவது க்வெஸ்சன் பாத்தீங்கன்னா 385 இந்த எண்ணை பாத்தீங்கன்னா, இந்த எண்ணை வந்து கீழ்கண்டவற்றில் நாலு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் வந்து 5, 7, 3, 11 கொடுத்திருக்காங்களா, இந்த நாலு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதை வந்து வகுக்கும் போது எதனால் மிச்சமின்றி வகுக்க முடியாது அப்படி கேட்டிருக்காங்க. மிச்சமின்றி வகுக்க முடியாதுன்னா பூஜ்யம் வரக்கூடாது. இந்த ஆப்ஷனை வச்சு இதை வகுக்கும் போது பூஜ்யம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் மிச்சமின்றி வகுக்க முடியாதுன்னு அர்த்தம். இப்ப ஒவ்வொரு ஆப்ஷனும் யூஸ் பண்ணி பார்ப்போம். நம்ம 385/5, 5, 7, 35 மிச்சம் 3, 7, 35 மிச்சம் பூஜ்ஜியம் வருதா? நமக்கு பூஜ்ஜியம் வரக்கூடாது, அப்ப ஆன்சர் வந்து இது கிடையாது. அடுத்து அதே 385/7 அடுத்த ஆப்ஷன் வகுத்து பார்ப்போம். 1, 7, 5, 35 மிச்சம் 3, 7, 35 பூஜ்ஜியம் வருது. நமக்கு வரக்கூடாது தானே பூஜ்ஜியம், அப்ப இதுவும் ஆன்சர் கிடையாது. இப்ப அடுத்த ஆப்ஷன் எடுத்து பார்ப்போம். 385/3 1, 3, 3 23, 6 மிச்சம் 2, 25 இருக்கா? அப்ப 7, 3, 21 8, 3, 24.1 பூஜ்ஜியம் வரல, ஒன்னு வருதா? அப்ப இதுதான் மிகச்சரியான விடை. அப்ப 385 என்ற எண்ணை இந்த 3 என்ற எண்ணால் மிச்சமின்றி வகுக்க முடியாது, இதுதான் சரியான விடை. எத்தனை மாதத்தில் 28 நாட்கள் இருக்கிறது கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து 12, 1, 10 இப்படிலாம் கொடுத்திருக்காங்க. நீ என்ன பண்ணுவீங்க, பிப்ரவரி மாசம் 28 இருக்கு, அப்ப ஆன்சர் வந்து 1 அப்படின்ற மாதிரி போட்டு போயிருவீங்க. இது தப்பு நீங்க பண்றது. அவங்க எந்த மாதத்தில் 28 தினங்கள் உள்ளதுன்னு கேட்டா, நீங்க ஒரு மாசம் பிப்ரவரி மாசம் அப்படின்னு ஆன்சர் போட்டு போயிடலாம். அவங்க எந்த மாதத்தில் கேட்கல, எத்தனை மாதத்தில் 28 தினங்கள் இருக்கிறது கேட்டிருக்காங்க. அப்படி இருக்கும் போது எல்லா மாதத்திலுமே 28 தினங்கள் இருக்கு. அப்ப ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாசம்? ஒரு வருஷத்துக்கு 12 மாசம். இந்த 12 மாசத்திலயுமே 28 நாள் என்பது இருக்கிறது. அப்ப இந்த 12 அப்படின்றதுதான் மிக சரியான விடை. இப்ப நாலாவது க்வெஸ்சன் பாத்தீங்கன்னா, 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. 4 நம்பர் கொடுத்துட்டு இதுல 5வது நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்படி கேட்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப ஒவ்வொன்றுக்கும் எவ்வளவு டிஃபரெண்ட் இருக்கு கவுண்ட் அப்படின்றத செக் பண்ணணும். இப்ப 2வதுக்கும் 1வதுக்கும் எவ்வளவு டிஃபரெண்ட் இருக்கு பாக்கணும்னா, 117-108 கழிச்சு பாருங்க எவ்வளவு வரும். ஆன்சர் வந்து 9 வரும் கழிச்சிங்கன்னா. இப்ப அடுத்து இதுக்கு இதுக்கு எவ்வளவு டிஃபரெண்ட் பாருங்க, 126-117 போட்டீங்கன்னா எவ்வளவு டிஃபரெண்ட் வருது? 126-117 கழிச்சா 9 அப்படின்றதான் ஆன்சர். இப்ப 135-126 எவ்வளவு டிஃபரெண்ட்? அதே தான் வரும். 135-126 கழிச்சிங்கன்னா ஆன்சர் வந்து 9. அப்ப கண்டிப்பா இந்த ஒரு கவுண்ட்ல இருந்து இதை கழிச்சாலும் ஆன்சர் வந்து 9 தான் வரணும். அப்ப 135 எந்த நம்பர் வந்து கழிச்சோம்னா 9 வரும் பாத்தீங்கன்னா. 144 இதை எப்படி பண்ணிக்கலாம், 135 ஒரு 9 கூட்டினா எவ்வளவு வரும், 144 வருமா? அப்ப 144 அப்படின்றதுதான் மிக சரியான விடை. 5வது க்வெஸ்சன்ல 1 கிலோ மாம்பழம் பாத்தீங்கன்னா 60 ரூபா, எவ்வளவு? 60 ரூபா. 1 கிலோ திராட்சை வந்து 88 ரூபா. 1 கிலோ சாத்துக்குடி பாத்தீங்கன்னா 1 கிலோ 34 ரூபா. இப்ப என்ன பண்றாருன்னா, ஒருத்தர் போய் இது வந்து 4 கிலோ மாம்பழம் வாங்குறாரு, இவ்வளவு 4 கிலோ மாம்பழம் வாங்குறாரா, 6 கிலோ திராட்சை வாங்குறாரு, 7 கிலோ சாத்துக்குடி வாங்குறாரு. இப்படி வாங்கும் போது வாங்கிட்டு என்ன பண்றாருன்னா, அந்த நபர் வந்து கடற்கரைகிட்ட போய் ஒரு 2000 ரூபா கொடுக்கறாரு. எல்லா பொருளையும் வாங்கிட்டு 2000 ரூபா கொடுக்கறாரு. 2000 ரூபா கொடுத்தாரு அப்படின்னா, அந்த கடற்காரர் வந்து கொடுக்க வேண்டிய மீத தொகை எவ்வளவு, மீத தொகை வந்து எவ்வளவு அப்படின்றத ஆன்சர் கேட்கிறாங்க. இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப 1 கிலோ 60 ரூபா அப்படின்னா 4 கிலோ என்ன ரேட்டு, 1 கிலோ 60 4 கிலோ அப்படின்னா 4 பெருக்கு என்ன வரும், 1 கிலோ 60 ரூபா 4 கிலோ பெருக்குனீங்கன்னா 4, 6, 12, 4, 24 240 ரூபா. இப்ப 6 கிலோ திராட்சை என்ன ரேட்டு, 1 கிலோ 88 ரூபானா 6 கிலோ திராட்சை வந்து 8x40 6x48 48x8 மிச்சம் 4 6x48 4 52 ரூபா
ஓகே 528 ரூபா வருது. ஓகே இப்போ ஒரு கிலோ சாத்துக்குடி 7 ரூபா அப்படின்னா 7 சாத்துக்குடி என்ன ரேட்டு, 4 × 28 = 8 மிச்சம் 2 × 3 = 21 2 × 23 மொத்தமாக எல்லா ரேட்டு கூட்டுவோமா, நம்ம கூட்டினா ரேட்டு வரும் 8 × 8 = 16 6 மிச்சம் 1 4 1 5 7 10 10 × 0 போட்டு மிச்சம் 1 3 5 8 10 1006 ரூபா வருது. கடக்காரர்கிட்ட கொடுத்தது எவ்வளவு, இந்த 2000 ரூபாயா. அப்ப கடக்காரர்கிட்ட 2000 ரூபா கொடுத்தாருன்னா பொருளோட எல்லா பொருளுடைய விலை 1006 ரூபா. அப்ப மிச்ச காசு எவ்வளவு கடக்காரர் தரணும், 994 ரூபா தரணுமா. அப்ப 994 ரூபா அப்படின்றதான் மிகச்சரியான விடை.